உங்களை இந்த காயல்பட்டினத்துக்காரு இந்த பழைய ஜாமா விற்கிறவங்க எல்லாம் பார்த்தா பெருமையா இருக்கு. ஏன் மார்வாடி ஒரு ஊர்ல இருந்து இங்க குடி வர்றான், 1000 ரூபாய் தூக்கிட்டு எங்க வருவான், பிஎம்சி மெல்லி மாதிரி ஒரு பேக்வர்டு ஏரியாவுக்கு வருவான், 20ஆம் தேதி 25ஆம் தேதி ஒரு சின்ன டேபிளை போட்டு உட்காருவான். இவனுக்கு மாச நெருக்கடியில் அவன்கிட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்க பாத்திரம் பண்டத்தை வைப்பான், கொடுப்பான் 10 ரூபா 5 ரூபா வட்டியும் கொடுப்பான். வட்டியை வாங்கி வாங்கி அவன் என்ன பண்ணுவா, அங்கேயே மேல வீடை கட்டிக்கான், பொண்டுக்குள்ளே மேல வச்சுக்கான். அப்புறம் என்ன பண்ணுவான், ஊசி டப்பா எல்லாம் வாங்கி கான்ட்ராக்ட் எடுத்தான், ஏஜென்சி எடுத்தான். அப்புறம் ஆயில், அப்புறம் டெக்ஸ்டைல் மில்லு, அப்புறம் ஊசியில் ஆரம்பிச்சு டெக்ஸ்டைல் வரைக்கும், சின்ன பின்னூசியிலிருந்து கரடர் வரைக்கும் அவன் பெரிய ஆள் ஆயிடும். அந்த மாதிரி வரையும் வரும்போது வெறும் 1000 ரூபாய்க்கு தான் போயிட்டு வருவான். இந்த மக்களினுடைய உழைப்பை உறிஞ்சி தின்ன வந்தவர்கள் அவர்கள், அதே நல்லா பல பலன் இருக்கான். ஆனா இந்த காயல்பட்டினத்துக்கு காரணம் இந்த காயலாங்கிற காரணம் இல்லைன்னா மெட்ராஸ்ல நடுத்தர வர்க்க மக்கள் 98% கார் ஓடாத ஸ்கூட்டர் ஓட பழைய ஜாமான் வாங்கி ரீமேக் பண்ணி எவனோ ஒருத்தருக்காக உதவிக்கு நின்றுட்டு இருந்தாங்க நிப்பானே ஒழிய, இவன் போய் வட்டி வாங்கி தின்றுவாளா நம்ம முஸ்லீம், தின்றுவாங்கத்தா செய்ய மாட்டான். ஏன் பெத்த பிள்ளையோட மலத்த தின்னதுக்கு சமானம்னு குரான் சொன்னதுனால ஒழுக்கமா இருக்கு. நம்ம சாராய கடை வச்சிருவோம் மாட்டா, வச்சா நம்ம விட்டுருமா, சாராய கடை வச்சிருக்கேன் மார்வாடி. தமிழ்நாட்டு மக்களின் ரத்தத்தை சுண்ட வைக்கின்ற அயோக்கியத்தனங்களை செய்கிறவர்கள் மாறுவார்கள். மாத்திரை டிஜிபி பவுடர் இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியும் அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்துட்டு எத்தனையோ அடல்ட்ரேட்டட் மாத்திரை இந்த சமுதாயம் எவ்வளவோ சீரழிவுக்கு காரணத்தை கொண்டு வந்தோம். டூத் பேஸ்டே எடுத்துக்கோ, அதுல இருக்கிற புளூரைடு வந்ததுக்கு பின்னாடி உடல் நலத்திற்கு மிக மிக கொடிய விஷம் புளூரைடு, அதனுடைய அளவை மீறினாதான் நுர வரும். 80 கோடி மக்கள்ல 60 கோடி பேர் டூத்பேஸ்ட் யூஸ் பண்றோம், 30 கோடி பேரை யூஸ் பண்ணட்டும். ஒரு வாரத்துக்கு 2 ரூபா டூத் பேஸ்ட்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு கிடைச்சது, 60 கோடி ரூபா கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு 240 கோடி ரூபா கிடைக்குது, ஒரு வருஷத்துக்கு 2400 கோடி ரூபா கிடைக்குது. நாளே மார்வாடி கம்பெனி. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நீங்க எல்லாம் இங்க இருக்க இளைஞர்களுக்கு தெரியாது, இந்த ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷனுக்கு தெரியும். குரான் படி முன்னப்போ பின்னாடி நிக்கிறதுங்கிறது ஆறாம் ஆலிம்கிட்ட கேட்டு பாருங்க. குரான் படி நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்றது முனாஃபி, ஆலிம்கிட்ட கேட்டு பாருங்க. ஆமா போய் தொலைறாங்க, எனக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க தான், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ அந்த புளூரைடு பேஸ்ட் உபயோகப்படுத்துறதால என்ன ஆகுதுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரேரா நடக்கும் சர்ஜரி, இன்னைக்கு என்ன ஒவ்வொரு வீட்லையும் என் பிள்ளைக்கு ஆயுத கேஸ், என் பிள்ளைக்கு சர்ஜரி. ஏன் இந்த புளூரைடுடைய எஃபெக்ட், உடல் நலத்துக்கு கெடுதி, நோய் நோக்காடு ஆப்ரேஷன், அதை 4 மார்வாடி கம்பெனி செய்யறான். ஆனா உலக சுகாதார நிறுவனம் அந்த பேஸ்ட் உபயோகப்படுத்த கூடாது என்று தடை விதித்து விட்டது. பேஸ்ட் யூஸ் பண்ணு, அதுல இருக்கிற புளூரைடு யூஸ் பண்ணாத. இவன் இந்திய அரசு டிவியிலேயே விளம்பரம் கொடுக்கிறான், வாயு மாற்றம் போக்க நீங்கள் வளையம் போடுங்கள். ஒரு பொம்பளை சிரிக்கிறான், ஏண்டா வாயு நாட்டுறதுக்கும் பல்லு பொடிக்கும் என்னடா சம்பந்தம், டாக்டர்கிட்ட கேள்றான். வயிற்று கோளாறினால் வாய் நாறும், வெறும் வாய் நாறுச்சுன்னா கொப்புளிச்சா போடும், அதுக்கு ஒண்ணு பேஸ்ட் யூஸ் பண்ண வேணாம். துர்நாற்றமா உடனே நீங்கள் கோல்கேட் உபயோகிங்க, அதுல பண்ணி கொழுப்பு நம்ம இஸ்லாமானவனு போய் கேட்டான், இவன் ஒரு முட்டாள். அந்த மாறுவாடி என்ன பண்றான், இவ்வளவு மக்களையும் கெடுக்க உடல் நல கெடுதிக்கான இதை கொடுக்கறான். அவனுக்கு தியாகி பட்டம், அவனுங்க தான் கவர்மெண்டினுடைய முக்கியமான அம்சங்கள், அவங்க தான் தொழில் அதிபரை அடிக்கடி நரசிம்மராவ் கூப்பிட்டு பேசினார், தடை செய்யாதீங்க எங்களுக்கு 2000 கோடி லாபம் வருது, இந்தாங்க உங்க கமிட்டிக்கு உங்க காங்கிரஸுக்கு 1000 கோடி சரியா. அந்த மாதிரி ஏதாவது அயோக்கியத்தனமான பிசினஸ்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல இந்த காயல் பட்டணத்தை சார்ந்த காயலாறுகளும் காயலாங்கடை வைத்திருக்கிற அனைத்து மக்களும். இரும்ப உடைச்சு உழைச்சாலும் தின்னாலும் திம்பான தவிர இன்னொருத்தனுடைய உழைப்பில் திங்காத உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த மாறுவாடிகளை விட நாங்கள் மேலானவர்கள். ஆனால் இந்த இந்து முன்னணியின் நாய்கள் ஆர்எஸ்எஸ் வெறிபிடித்த அயோக்கியர்கள் மாறுவாடியை எச்சிலிருந்து பொறுத்துக் கொள்கின்ற பொறுப்புகள் இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை, இந்த தமிழக மக்களின் உடல் உழைப்பை, இந்த தமிழக மக்களின் சுகாதாரத்தை,
இந்த தமிழக குழந்தைகளின் சீரழிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கின்ற பேரசைட் போன்ற அயோக்கிய மார்வாடிகளின் காசை வாங்கிக் கொண்டு அங்க போய் சண்டை பிடிக்காம இங்க வந்து சண்டை பிடிக்கிறீரா? நீ எல்லாம் என்னடா தமிழ்நாடு இந்து பேசிக்கிறீரா? செருப்பு பீஞ்சு போயிருக்கிறது. அவன் இருந்து உடைக்கிறாலோ வரம்போடு நிக்கிறான், ஒழுக்கத்துல நிக்கிறான். ஒன்னு ரெண்டு திருட்டுக்காக ஓடிக்கிறேன்மா போலீஸ்காரன், அது வேற கேஸ் இருக்குத்தான் செய்யும். என்ன செய்ய முடியும்? சாமியாரே சில பேர்ல அயோக்கியா சங்கராச்சாரியாரே ஒருத்தர் கூட்டிட்டு ஓடி போயிருக்காரு. இருக்கத்தான செய்யா விதிவிலக்குங்கிறது எல்லா ஊரும் இருக்கும். அவனும் மனுஷன் தான், மானம் கெட்ட வாழ்வு வாழ மாட்டான், இன்னொருத்தனை கெடுத்து வாழ மாட்டான், வட்டி விட்டு பொழைக்க மாட்டான், சாராய விட்டு பொழைக்க மாட்டான். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், செத்தாலும் சாகம், வறுமையிலிருந்து வாழ்நாள் வாழ்வுமே தவிர இன்னொருத்தனுடைய உழைப்பை உறிஞ்சி திங்க மாட்டான். ஆனா நீ பெருமையாவா இருக்கிற, அவன் ஆர்எஸ்எஸ் காரன் எங்கேயாவது ஒரு மூலையில இப்படின்னு கத்திட்டா போதும், முதல்ல கூப்பிடாச்சு பார்த்துக்கிறான் முஸ்லீமாத்த. சொல்லு எத்தனை கலவரம்! சரி நீ முஸ்லீமாவது இருக்கிறியானா? அதுவும் இல்ல, அஞ்சு நேரம் பள்ளியாசலுக்கு போயிட அல்லாம சல்லியாமின்னு அல்லாட்ட போய் ஐக்கியமான மாதிரி உனக்கு ஒரு நம்பிக்கை. உன்னை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, உன்னை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற வேடதாரிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சரிங்களா? ஒரு திருகாம் ஜக்காத்து கொடுத்த, ஒரு திருகாம் ஜிகாத்து கொடுத்த, ஒரு திருகாம் கொண்டாட்டிக்கு செலவு கொடுத்த, இதுல எது பெருசு? கொண்டாட்டிக்கு செலவு கொடுத்தது பெருசுன்னா